மார்ச் மாதம் 8ஆம் தேதி அச்சிஸ்ட தேவ அருளப்பர் திருநாள். போர்த்துக்கல் நாட்டில் ராஜ்யத்திலே நல்ல கிறிஸ்தவர்களுக்கு தரித்திரர்களுமாகிய தாய் தகப்பனிடத்திலே அச்சிஸ்ட தேவ அருளப்பர் பிறந்தார். அவர் பிறந்தபோது அவருடைய வீட்டின் மீது ஆச்சரியமான பிரகாசம் விளங்கினதுமன்றி அந்த ஊர் கோவிலின் பெரிய மணி ஒருவரும் தொடாமல் தானாக அடித்து சப்தமிடப்பட்டது. இளம் வயதில் ஆடுகளை மேய்க்கிற தொழிலில் பரிசுத்தமாய் நடந்தார். அதிலே வளர்ந்த பிறகு சில காலம் படையிலே சேர்ந்து அதிலே பக்தி ஒழுக்கத்தை அசட்டையினால் சிறிதே தப்பிவிட்டார். அதனால் ஆபத்தில் அகப்பட்டு சிறைபட போகிற சமயத்தில் அவருக்கு தரிசனையான தேவ மாதாவினால் கண்டிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார். மறுபடி இடையனாகி அமர்ந்து தன் பாவங்களை மனசாபத்தோடே நினைத்து அவைகளுக்கு பரிகாரமாய் மற்றவர்களுக்கு தர்ம ஊழியம் செய்ய முயன்றார். அதிலே தமக்கு இருந்ததெல்லாம் செலவழித்து பிழைக்கவும் தர்மம் செய்யவும் சிறு புத்தகங்களையும் பக்திக்குரிய படங்களையும் விற்று வருகையில் எல்லோருக்கும் நல்ல புத்திமதிகள் சொல்லி வருவார். அவருக்கு 43 வயது நடந்தபோது தவிலா சுவாமியார் என்னும் ஒரு மகாத்மாவன் அவர் தேவ சிநேகத்தின் பேரிலே பண்ணின பிரசங்கம் அவர் காதிலே விழுந்தது. அப்போது அவர் தமது பாவங்களின் நிமித்தம் பட்ட மனஸ்தாப மிகுதியால் புலம்பி தம் மயிர்களை பீத்து தரையில் புரண்டதினால் அவரை பைத்தியக்காரரென்று நினைத்து அவரை பரிகாசம் பண்ணி பைத்தியக்காரர்களின் ஓர் மடத்தில் அவரை அடைத்து அவரை மிகவும் அடித்து கடினமாய் அவரை நடத்தினார்கள். இதெல்லாம் அவர் தம் பாவங்களுக்கு பரிகாரமாக பொறுமையோடு அனுபவித்தார். ஆயினும் தவிலா சுவாமியார் அவருக்கு புத்தி சொல்லவே அவரும் அமைதியானார். அவருக்கு செய்யப்பட்ட கொடுமையும் ஒழிந்தது. அந்த சுவாமியாருடைய புத்தி பிரசங்கத்தினாலே அவரிடத்தில் உண்டான பக்தி சுறுசுறுப்பு மோகாந்தரமாக தம்முடைய மனதை சர்வேஸ்வரனுக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்தார். அப்போது துவங்கி தேவ சிநேகத்தின் ஜுவாலை அவருடைய இருதயத்திலே மிகவும் குழம்பி துவங்கியது. அந்த சிநேகத்தால் சர்வேஸ்வரனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதர் பேரிலும் விசேஷமாய் தரித்திரர் நோயாளிகள் முதலியவர்கள் பேரிலும் மிக இரக்கமாய் இருந்து அவர்களுக்கு உதவி பண்ணினார். அவருக்கு தரிசனையாக தேவ அருளப்பர் என்கிற பேர் அவருக்கு கொடுத்த சேசுநாதருடைய ஏவுதலன்படியே தர்மத்திற்கும் உழைத்து பாடுபட்டு கிரானாதா வென்னும் பட்டணத்திற்கு போனார். அங்கே ஒரு தர்மசாலை ஏற்படுத்தி தரித்திரர் வியாதிக்காரர் எல்லோரையும் அதிலே வைத்து அவர்களுக்கு தாமே எவ்வித ஊழியமும் செய்வார். அதற்கு தமக்கு உதவியாக அநேக புண்ணியவான்களை சேர்த்து கொண்டதினால் உதவி இல்லாத வியாதிக்காரர்களை விசாரித்து சேவிக்க அவர் மூலமாக ஒரு தர்ம சபை உண்டாயிற்று. அந்த சபையார் எங்கும் பரம்பினார்கள். மேலும் அவர் கடின தவத்தோடும் மற்ற புண்ணியங்களையும் உச்சிதமான விதமாய் அனுசரித்தார். இத்தனை புண்ணியங்களையும் அவரால் ஆகும் நன்மைகளையும் தடுக்க அநேக முறை பசாசு அவரை அடித்து பற்பல சோதனை செய்தது. அச்சிஷ்டவர் பொறுமையினாலும் ஜபத்தினாலும் அவைகளை வென்றார். அவர் ஒரு நாள் பாடுபட்ட சுருவத்தின் முன் முழங்காலிலிருந்து கர்த்தருக்கு மிகவும் பிரியமுள்ள புண்ணிய வழியிலே தாம் நடப்பதற்கு விசேஷ உதவி செய்ய ஆண்டவரை மன்றாடினார். இப்படி மன்றாடின பிறகு அந்த சுரூபத்தின் பக்கத்தில் இருந்த வியாகுல மாதா சுரூபமும் வேறே பக்கத்தில் இருந்த சுவிசேஷ அருளப்பர் சுரூபமும் அவரிடம் வந்து அவருடைய தலைமேல் ஒரு முள்முடியை வைக்கவே
வியாகுல மாதா அவரை பார்த்து, அருளப்பா, முட்கள் போல இருக்கிற கஸ்தி வழியாக நீ வெகு பலனை அடையும்படி நம்முடைய குமாரன் சித்தமா இருக்கிறார் என்றார். அந்த முழுமுடி தமது தலையில் குத்தினாலும் பக்தியோட அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின் தமக்கு வந்த கஸ்திகளையெல்லாம் மிக பொறுமையோட அனுபவித்தார். எந்த வருத்தத்திற்கும் அஞ்சாமல் சகலவித தரித்திரர்களையும் விசாரித்து வந்தார். இரகசிய தரித்திரர்களுக்கு தாராளமாய் பிச்சை உதவி செய்வார். பெண்கள் அநேகரை நன்னறியில் திரும்பி அவர்களை காப்பாற்றுவார். சிலர் அவரை விரோதித்து அவரை கள்ள ஞானி என்று சொன்னாலும் அவர் தம்முடைய நற்கிரிகைகளை விட்டவர் அல்ல. அவர் ஓயாமல் தரித்திரர்களை விசாரித்து அவர்களை பற்றி பட்ட பிரயாசையும் தேடின தர்ம உதவியும் அனுபவித்த நிந்தைகளையும் இத்தனை என்று கணக்கில்லை. அவர் உதவி இல்லாத வியாதிக்காரரை பட்டணத்திலே கண்டால் அவர்களை தூக்கி தமது தோள் மேலே சுமந்து கொண்டு தமது தர்ம சாலைக்கு கொண்டு வந்து ஒரு தாய் வியாதியுள்ள தன் மகனை விசாரிப்பது போல் அவர் அந்த வியாதிக்காரரை குறையில்லாமல் விசாரிப்பார். அப்படிப்பட்ட புண்ணியத்தின் பேரிலே சேசுநாதர் தமக்கு உண்டான பிரியத்தை காண்பிக்க கர்த்தர்தாமே உதவி இல்லாத வியாதிக்காரர் வேஷமாக அந்த தர்மசாலைக்கு போனார். அசிஸ்டர் தேவ அருளப்பர் வந்தவர் இன்னார் என்று அறியாமல் வருகிற மற்ற வியாதிக்காரருக்கு தாம் செய்கிற பிரகாரமாய் அவருக்கும் கால்களை கழுவினார். கழுவுகிற போது இயேசுநாதருடைய திரு காயங்களில் நின்று புறப்பட்ட ஆச்சரியமுள்ள பிரகாசத்தை அருளப்பர் கண்டு இவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார். அப்போது ஆண்டவர் அவரை நோக்கி, தம்மை குறித்து தரித்திரர்களுக்கு செய்கிறதெல்லாம் தமக்கே செய்தா போல் ஆகுதென்று சொல்லி மறைந்து போனார். இதனால் அசிஸ்ட தேவ அருளப்பர் கர்த்தர் பேரிலே மென்மேலும் வெகு பக்தியா இருந்தார். தேவ மாதாவையும் மிகுந்த பக்தியோட சிநேகித்தார். திவ்ய கர்த்தர் அவரை கொண்டு சில புதுமைகளை செய்தார். தீர்க்க தரிசன வரமும் அவருக்கு தந்தருளினார். ஒரு நாள் அவருடைய நோயாளிகளின் தர்மசாலையில் நெருப்பு பற்றி கொண்டு பயங்கரமாய் பரம்பிற்று. உடனே தேவ அருளப்பர் மிகுந்த கவனத்தோடு வியாதிக்காரர்களையும் ஜாமான்களையும் வெளியே கொண்டு போவதற்கு வெகு நேரம் நெருப்பில் எப்பக்கத்திலும் எரிகிற விடத்தில் திரிந்திருந்தாலும் அதிசயமாய் அவருக்கு எந்த தீங்கும் என்று காப்பாற்றப்பட்டார். அவர் மரண அவஸ்தையான போது அந்த பயங்கரமான சமயத்திற்கு வேண்டிய அருள் கிடைக்கும்படிக்கு திருச்சபையினால் வழங்குகிற தேவ திரவிய அனுமானங்களை மிக பக்தியோட பெற்று கொண்டார். ஆத்மம் பிரிய சற்று நேரத்திற்கு முன்னே தாமே முழங்காலிலிருந்து தமது கையில் இருந்த பாடுபட்ட சுருபத்தின் காயங்களை பத்தி அன்போடே முத்தி செய்தார். அப்படி முத்தி செய்கிற போது அந்த திரு காயங்களிடமாக தமது ஆத்மத்தை ஒப்பு கொடுத்து 1550 வருடத்திலே பாக்கியமான மரணத்தை அடைந்தார். அப்படி மரணம் அடைந்த பின்னும் தமது கையில் பிடித்திருந்த பாடுபட்ட சுருவத்தை விடாமல் முழங்கால் இருந்தபடி ஏறக்குறைய 6 மணி நேரம் புதுமையாக அவருடைய திருச்சரீரம் நின்றது. மேலும் அந்த திருச்சரீரத்தில் நின்று ஆச்சரியமுள்ள சுகந்த வாசனை புறப்பட்டது. சகோதரர்களே, அசிஸ்ட அருளப்பர் தேவ சிநேகத்தின் பேரில் கவனமாய் கேட்ட ஒரு பிரசங்கத்தின் வழியாக அவருடைய இருதயத்திலே தேவ அக்கினியாயிற்று பற்றிற்று. அந்த தேவ சிநேகம் நிமித்தமாக தேவ அருளப்பர் என்று பெயரை அடைய பாத்திரமானார். நீங்களோ வெனில் தேவ சிநேகத்தின் பேரில் அநேக ஞான புஸ்தகங்களை வாசித்திருந்தாலும் அநேக பிரசங்கங்களை கேட்டிருந்தாலும் அந்த திவ்ய அக்கினியில் ஒரு பொறியாகிலும் உங்கள் இதயத்திலே
பற்றி இனிமேலாவது அந்த திவ்ய அக்கினி பற்றி கொள்ளும்படி பிரயாசப்பட வேண்டும். தேவ சிநேகத்தினால் படுகிற கஸ்தி வழியாக வெகு பலனை அடையலாம் என்று தேவமாதா அச்சிஷ்ட அருளப்பருக்கு திருவுளம் பற்றினது சரியே. அவ்வாறே சேதுநாதருக்கு நீங்கள் பிரியப்பட வேண்டும். ஆதலால் வருகிற கஸ்திகளை முறைப்படாமல் அனுபவிக்க வேண்டும். தம்மை குறித்து பிச்சைக்காரருக்கும் வியாதிக்காரருக்கும் உதவி பண்ணினால் அது தமக்கு பண்ணினாற்போல் ஆகும் என்று சேசுநாதர் படிப்பித்தார். இந்த சத்தியத்தை கிரிகையினாலே கர்த்தர் காண்பிக்க முன் சொன்னபடியே சரித்திரமுள்ள வியாதிக்காரர் ரூபமாக அவர் அச்சிஷ்ட அருளப்பருடைய தர்மசாலைக்கு வந்து தமது கால்களை கழுவ கொடுத்தார். இதை நீங்கள் கேட்டு இந்த புண்ணியத்தின் பேரில் மிகவும் பிரியம் வைக்க வேண்டியதுமன்றி வியாதிக்காரர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் தர்ம உதவி செய்கிற போது அந்த உதவியை இயேசுநாதருக்கு பண்ணுகிறோம் என்று நினைத்து அந்த தர்மத்தை பக்தியோட நிறைவேற்ற வேண்டும். இப்படி செய்தால் வெகு பலனை அடைவீர்கள். மேலும் அச்சிஷ்ட தேவ அருளப்பர் நன்றாய் இருக்கிற போது தமது மனதை பாடுபட்ட சேசுநாதருக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து அவருடைய திருக்காயங்களை அடிக்கடி மிக பக்தியோட முத்தி செய்த வழக்கத்தினாலே சாகிற சமயத்திலே அந்தப்படி செய்யும் போது அவருடைய ஆத்மம் பிரிந்து பரலோகம் சேர்ந்தது. அவ்வாறே நீங்கள் நன்றாய் இருக்கிற போது பாடுபட்ட கர்த்தரை மிகவும் சிநேகித்து அவருடைய ஐந்து திருக்காயங்களை அடிக்கடி மிகுந்த பக்தியோடு முக்தி செய்ய பழக வேண்டும். இந்த பழக்கத்தினாலே அச்சிஷ்ட அருளப்பருக்கு வந்த பாக்கியம் உங்களுக்கும் வரும்.